கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உலக வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் துன்பங்களையும் நினைவுகூரும் நாள்தான் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்று அழைக்கப்படும் புனித வெள்ளி நாளாகும். கிறிஸ்து இயேசு தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து வெற்றி சிறந்தார். சிலுவை நாதரின் பாடுகளை எண்ணி இறை மக்களாம் நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு புனித வெள்ளி தினத்தை பற்றி தியானிப்போம் வாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகள் குறித்து விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறியுள்ளார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியும் தந்தையாம் கடவுளின் திருவுளம் நிறைவேறவும் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலத்திற்கு செல்கிறார். இயேசு குற்றமற்றவர் என்று நிரூபித்த போதிலும் ஏன் அவரை சிலுவையில் அறையப்படுவதற்கும் மரணத்திற்கும் ஒப்பு கொடுத்தார்கள்? அதற்கான முக்கிய காரணம் மனித குலத்தின் பாவம் பரிசுத்த தெய்வத்தை சிலுவைக்கு கொண்டு சென்றது. சர்வ லோகத்தின் பாவம் அவர் தலையின் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் அறியாதவர், பாவம் அவருக்குள் இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. அவர் நம்முடைய பாவங்களினால் நாம் பெற வேண்டிய தண்டனையை அவருடைய மாம்சத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆக்கினை அடைந்து நமக்கு சமாதானம் உண்டு பண்ணினார். நமக்காக பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இறைமைந்தன் இயேசு பிதாவின் சித்தப்படி நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கி பாடு அனுபவித்த போது ஏழு வார்த்தைகளை கூறினார். அவர் மொழிந்த ஏழு வார்த்தைகள் இதோ. முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மூன்றாம் வார்த்தை, இயேசு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். நான்காம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஐந்தாம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். ஆறாம் வார்த்தை, முடிந்தது. ஏழாம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறி தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார். கிறிஸ்து இயேசு சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகளை சிலுவையில் பூத்த ஏழு பூக்கள் என்று நாம் கூறலாம். அவை மன்னிப்பு, இரட்சிப்பு, பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு என்பவைகளாம். ஆம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் நமது பாவங்களை அவர் திருப்பாதத்தில் ஒப்படைத்து கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பை பெறுவோம். நாம் நம் ஆன்மாவை தூய்மையாக்குவோம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமேன்.